like a Hellcat. வெல்கம் பேக் டு என்ன கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே பார்த்திங்கன்னா நம்ம எடிட் ஜோன் அப்படின்னு போகலான்னு இருக்கோம். சாட்டர்டே மட்டும் பார்த்திங்கன்னா எடிட்டிங் வீடியோஸ் மற்ற நாள் பார்த்திங்கன்னா வந்து கேம் ப்ளேஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து கேரக்டர் க்ளோ எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து டெய்லி கொண்டு பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக போட்டுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ வியூஸ் தர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து புது சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க. போன வீடியோ கூட பார்த்திங்கன்னா வந்து மினி கிராஃப்ட் கூட ஃப்ரீ ஃபயர் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம். அந்த வீடியோ கூட பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் தேவையான கிளிப் ஆட் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு தேவையான கிளிப் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஹெட்செட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அந்த மார்க் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹெட்செட் போட்டிருக்கேன். அடுத்த ஹெட்செட் போட்டு அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் உங்களுக்கு காட்டும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்சர் அண்ட் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர் போயிடலாம். பிக்சர் போயிட்டு நம்ம கேரக்டர் பேஞ்ச் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது க்ளோ கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்சலில் போயிடலாம். வந்துட்டு இந்த ஆப்போட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து க்ளோ கொடுக்கறதுக்காக ஸ்ட்ரோக் கொடுப்போம். அப்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொதறன மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பிஎன்ஜி எடுத்த இமேஜ் பார்த்திங்கன்னா இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்கும் அண்ட் க்ளோவும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட கேரக்டர் பேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துட்றேன். ஸ்ட்ரோக் வந்து என்ன கலர் கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ கொடுத்தா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ பண்ணாலும் கூட கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் மெயினான விஷயம் வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இது அழுத்தி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பேஞ்சு ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஆனால் இதை பண்ணிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருப்போம். இதுக்காக தான் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம கரெக்டாக எங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அதாவது நம்மளுக்கு தெரியணும்ல எங்கே வந்து நம்ம அந்த கேரக்டர்கள் வந்து வைக்கணும் தெரியணும்ல. அதனால பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து அந்த நம்ம வீடியோ மேலே கிளிக் பண்ணி இந்த ட்ரிம்கிற ஆப்ஷன் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஸ்பிளிட் அண்ட் செட் ஃப்ரீ ஃப்ரேம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு இமேஜ் மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் ஆகிடும். அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரக்டர்கள் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியாங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பிக்சல் லேப் பிக்சர் எடுத்துரு இல்லையா அந்த பிக்சல் லேப் பிக்சரை வந்து நம்ம வந்து இங்கே வந்து அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இங்கே வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். இங்கே வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் வைக்கணும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். இங்கே வந்து நம்ம கேரக்டர் மேலே பார்த்திங்கன்னா அந்த கரெக்ட் சைஸில் வச்சுக்கோங்க. ஆனால் கரெக்ட் சைஸில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரைட்டில் மூணு இல்லை ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் டிசைன் தான் நீங்கள் வந்து ரைட்லேயே மூணு வர மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை ரைட்டில் ஒன்று லெஃப்ட் ஒன்று அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் ஒன்று லெஃப்ட் ஒன்று மாதிரி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேரக்டர் க்ளோக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன் அனிமிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லை லெஃப்ட்டில் இருக்கிறதுக்கு ஸ்லைட் ரைட்டு அப்புறம் அவுட் அனிமிஸ்க்கு ஸ்லைட் ரைட் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரிஜினல் கேரக்டர் வந்து ஒரு ரெண்டு கேரக்டர் வந்துட்டு போகிற மாதிரி அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு கேரக்டரும் ரெண்டுத்துக்கும் வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்ஸசைஸ் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணி விட்ருங்க. நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் வந்துட்டு போகிற மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ரெண்டு செகண்ட் அதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வச்சா தான் நல்லாயிருக்கும். அந்த ரைட்டில் இருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நான் மூவ் பண்ணலாம் நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ரெண்டு செகண்ட் தான் இந்த கேரக்டர் வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நிறைய நேரம் இருக்கட்டும் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நல்லா இருக்காது. இங்கே பாருங்க இப்போ நான் வந்து வச்சு காட்டுற மக்கள் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலில் நமக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் வீடியோ இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய நாள் நிறைய நல்லா இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி வச்சாலும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கேரக்டர் வந்துட்டு போகிற மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகே இந்த வீடியோ அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பக்கம் உங்களுக்கு லீவ் பண்ணுறது உங்கள் என்னுடைய கேமிங்.